வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ டேஸ்டான ஒரு சுவையான ஒரு தக்காளி தொக்கு பண்ண போறோம். சிம்பிளா செஞ்சிடலாம், டேஸ்ட் பக்காவா இருக்கும். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தக்காளி வந்து ஒரு 15 போல எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், பூண்டு கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது வந்து தாளிக்கிற கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் லேசாக கீறி போடணும், கடுகு, சீரகம், இவ்வளோதான் செய்யலாம். சிம்பிளாக ஐட்டம், டேஸ்டாக இருக்கும் பார்ப்போம் எப்படின்னு. தக்காளியை கழுவிட்டு இப்போ வெட்டிட்டு காமிக்கிறேன். தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி தாளிக்கலாம்னு பார்ப்போம். சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, அதுக்கப்புறம் கடுகு சீரகம் போடணும். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் அதுக்குள்ள நம்ம இந்த இஞ்சி இந்த பூண்டையும் புளியும் இடிச்சிடலாம். பூண்டு புளிய வந்து இடிக்கணும். கடுகு பொரிஞ்சிச்சு, இனி நம்ம கருவேப்பிலை போடணும். அப்புறம் இடிச்சு வச்ச பூண்டும் புளியும் போடணும். அப்புறம் எடுத்து வச்ச பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் அப்புறம் நம்ம தக்காளி போடணும். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வதக்குவோம். மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த சமயத்துல நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூள், தேவையான உப்பு, அப்படியே நல்லா கலப்போம். கலக்கிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே மறந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி தக்காளியெல்லாம் நல்லா மேட்ச் ஆயிடணும். பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம போட்டதெல்லாம் நல்லா வந்து ஒன்று போல தொக்கு பதத்தில் வந்துருச்சு. நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை, எண்ணெயை தான் ஊற்றிருக்கோம். நல்லா வெந்துருச்சு, தக்காளியே தெரியல பாருங்க, தொக்காட்டம் வந்துருச்சு. இதுதான் பதம், இது நம்ம இறக்கிற வேண்டிதான். சுவையான தக்காளி தொக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பாடில் போட்டு கிளறி சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு கொஞ்சம் தொட்டுக்கலாம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இதனோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.